ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இ சேவை மையம் பற்றின ஒரு முக்கிய அறிவிப்பை பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மீதான மானிய கோரிக்கை இன்றைக்கு வந்து நடைபெற்றுச்சு அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னும் வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட் அறிவிப்பு ஏன்னா இருபது கோடியில் சோழிங்கநல்லூரில் எல்கோசஸ் வளாகத்தில் வந்து உலக உலகத்தரத்தில் பசுமை பூங்கா வந்து பார்த்தா ஏற்படுத்த போகிறாங்க அதில் வந்து பூந்தோட்டம் மூங்கில் காடுகள் குறுங்காடுகள் நடைபாதை இந்தமாரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்தா அமைய போது இருபது கோடியில் ஒரு பசுமை பூங்கா வந்து பார்த்தா ஏற்படுத்த போகிறாங்க அதுக்காக நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்த அறிவிப்பு ஏன்னா நாற்பது கோடியில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை பசுமை தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களாக சர்வதேச தரத்தில் வந்து பார்த்தனா மேம்படுத்த போகிறாங்க ஸோ வந்து பார்த்தினா எக்ஷன் பண்ண போகிறாங்க இதில் வந்து வீட்டு வசதி நிர்வாக அலுவலகம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து இருப்போ இருக்க போது மேம்படுத்துவதற்காக நாற்பது கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீட்டு செஞ்சுருக்காங்க அடுத்து ஏவிஜிசி மற்றும் இஆர் கொள்கை வந்து பார்த்தா உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட் கேமிங் காமிக்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தினா மெய்நிகர் எல்லையை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து உருவாக்கப்படறத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அது அடுத்து ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு ரூபாய் கோடியில் வந்து தமிழ்நாடு நலத்திட்ட பயணிகளுக்கான நேரடி பயன் பயன் பரிமாற்ற தளம் வந்து பார்த்தா உருவாக்கப் போகிறாங்க தமிழ்நாடு டிபிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்க நலத்திட்டங்கள் பயன்களை பொதுமக்கள் இணையதள கைபேசி செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா பயன்களை நீங்கள் ஒரு ஆப் மூலமாக வந்து கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு டிபிடி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தா டேரெக்டாக பேங்க் அக்கவுண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பாருங்கள் அதை வந்து பார்த்தா மேம்படுத்தி அதுக்கான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அதுக்கடுத்து ரூபாய் பதினோரு கோடியில் தமிழ்நாடு இணைய வழி அரசு சேவைகளுக்கான உருவாக்கிறதுக்கான ஒற்றை நுழைவுத்தளம் உருவாக்கப் போகிறாங்க ஸோ சிங்கிள் விண்டோ பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வர போகிறாங்க மாநில அரசின் அனைத்து சேவைகளையுமே வந்து பார்த்தினா ஒரு வலைதளங்களை வந்து தடையின்றி அணுகுவதற்கு ஏதுவாக மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அது கவர்மெண்டில் இருக்க எல்லா சேவைகளையும் வந்து பார்த்தினா ஸோ நல்ல சர்வர் வந்து கிளியராக இருக்கிற வந்து பார்த்தா மேம்படுத்தப் போகிறாங்க அதுக்காக வந்து பதினோரு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இணைய வழி அரசியல் வந்து பார்த்தா ஒற்றை நுழைத்தலமாக வந்து பார்த்தா கொண்டு வரப் போகிறாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தா தமிழ்நாடு செயற்கை நுண்ணுரி அமைப்பகம் வந்து பார்த்த

அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க காகிதமில்லா வெளிப்படையான மற்றும் நேரடி துறவில்லாத ஆளுமையை தமிழ்நாடு மின்னாளுமை முகமே வழங்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தா பேப்பர் ப்ராஸ் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைனில் கொண்டு வர போகிறாங்க புதுசாக வந்து இசேவை மையத்துக்கு நூறு சேவைகளை வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கடுத்து ரூபாய் நூற்றி எண்பத்தி நாலு கோடியில் வந்து இருபதாயிரம் அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிவேக இணைய இணைப்பு வந்து கொண்டு வர போகிறாங்க அரசின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகளின் செயல்திறன் மேம்படும் திறன் திறன்மிகு ஆலை ஆளுமைக்கான வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் சொல்லிருக்காங்க ஸோ அரசு அலுவலகங்களை வந்து பார்த்தா ஃபர்ஸ்டான இன்டர்நெட் கேண்டி வந்து கொண்டு வர பாருங்க அதுக்காக நூற்றி கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஓகே அதுக்கு அதுக்கடுத்து ரூபாய் ஆயிரம் கோடியில் வந்து மாநிலத்தில் உள்ள குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் அதிவேக இணைய சேவையில் வந்து வழங்கப் போறாங்க டிஜிட்டல் இடைவெளியை குறைத்து டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தல் மக்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திலேயே அரசு சேவை வழங்கல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நூறு கோடி வந்து பார்த்தா இணைய வழி சேவைகளை வழங்க போகிறாங்க இதிலேயுமே வந்து பார்த்தா மக்களுக்கு பக்கத்தில் வந்து கொடுக்க போறாங்க அதான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் விரிவாக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது தமிழ்நாட்டை உலகளாவிய புத்தாக்க இலக்காக மாற்றும் வகையில் ஐஎன்டிஎன்டி மையங்கள் சென்னைக்கு அடுத்து இரண்டாம் மூன்றாம் கட்ட நகரங்களான செங்கல்பட்டு ஈரோடு திருநெல்வேலி ஆகிய இடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஐடிஎன்டி வந்து பார்த்தா ஒரு மாநாடு மாரி வந்து அமைப்பாங்க இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு இப்போ வந்து வந்து செங்கல்பட்டு ஈரோடு திருநெல்வேலி எல்லாம் வந்து அங்கே வந்து கொண்டு வரப்பதை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு டூ பாயிண்ட் ஓ ஸோ சைபர் செக்யூரிட்டி டூ பாயிண்ட் ஓ கொள்கை வந்து அமைப்பு வராங்க இதையுமே வந்து பார்த்தா ஸோ எல்லாமே பாதுகாக்கிறது நம்மளுடைய ஃபைல் எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த இணைய வழி சேவையை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க ஓகே அது இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்தம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐடி மினிஸ்டர் பொத்தரைக்கும் இதான் வந்து பார்த்தா நமக்கு எடுத்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்க தகவல்கள் இதில் உங்களுக்கு இது ரொம்ப வந்து பிடிச்சிருக்காத மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்